ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு பல வழிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லிசனிங் மியூசிக் டு ஏர்ன் மணி. அதாவது ஒரு பாட்டு கேட்குறதுக்கு நமக்கு பே பண்ணுறாங்களாம். எவ்வளோ ஈஸியான மெத்தட், வாங்க அது என்னதுன்னு பார்ப்போம். அதை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நான் ஃபஸ்ட்டு அதில் ஏர்னிங் பண்ணுறதை ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட காட்டிட்டா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் போயிடும். பாட்டு கேட்குறதுக்கும் நமக்கு பே பண்ணுறாங்களாங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த பாட்டு எப்படி கேட்குறோம், எப்போ எங்கே ஏர்னிங் கிடைக்கிதுங்கிறத நான் ஃபஸ்ட்டு காட்டுறேன். நான் ரிஜிஸ்டர் பண்ணும்போது சில ஃபேன்ஸு ஆர்டிஸ்ட்டு எனக்கு இந்த மாதிரி ஃபோக் சாங்காக வேணும், ரேப் சாங்காக வேணுங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருப்பேன். அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காட்டுறேன். அந்த மாதிரி கொடுக்கும் போது உங்களுக்கு இன்பாக்ஸில் உங்களுக்கு வரும். அந்த மாதிரியான சாங்ஸு அப்லோட் ஆகும் போது இன்பாக்ஸில் வரும்போது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் எனக்கு இருக்குது. இந்த க்ரீன் ஆன சாங், க்ரீன் ஆயிருக்கு பாருங்கள் ஃபேன்ஸ்லாம், இதெல்லாம் நான் ஏற்கனவே கேட்ட சாங்ஸு. இப்போ இன்றைக்கி எனக்கு ஒரு சாங்ஸ் வந்திருக்கு, இந்த சாங் இருக்குது, இதை நான் இப்போ கேட்க போகிறேன். என்னோடய ஏர்னிங் இங்கே இருக்குது பாருங்கள், 0.70ங்கிறது. இப்போது இந்த சாங்கை நான் 5 நிமிஷமும் கேட்க தேவையில்ல, அதாவது இந்த பாட்டை நான் ஃபுல்லாக கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 30 செகண்ட் கேட்டால் போதும், 30 செகண்ட் கேட்டால் உங்கள் மணி இங்கே ரிஜிஸ்டர் ஆயிரும். இந்த பாட்டை இப்போ நம்ம கேட்போம், உங்களுக்கு இந்த டவுட்டு கிளியர் ஆயிரும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டை கேட்டதுக்கப்புறம் நம்ம மற்ற டீட்டெயில்ஸை பேசுவோம். நான் ப்ளே பண்ணுறேன், 1 செகண்ட். இது ஒரு 5 நிமிஷம் சாங். இதை நீங்கள் ஒரு 30 செகண்ட் கேட்டால் போதும். செகண்டை நம்ம தாண்டிட்டோம். ஸோ நான் இதை பாஸ் பண்ணிடுறேன். பாஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஏர்னிங் ஸோ ஃபேர், 0.70லேருந்து 0.88 சென்ட் ஆயிருக்கு. அதாவது நமக்கு 1 சென்ட் கொடுக்குறாங்க. அதாவது நம்ம ஒரு 10 சாங் கேட்கும் போது நமக்கு $1 கிடைக்குது. அப்போ ஒரு சாங்குக்கு நம்ம கால்குலேட் பண்ணோன்னா, ஒரு சாங்குக்கு நமக்கு 6 ருபீஸ், இந்தியன் ருபீஸ் படி பார்த்தோம்னாலே நமக்கு ஒரு சாங்குக்கு 6 ருபீஸ் கிடைக்குது. ஓகேவா? ரொம்ப ஸோ ஃபேரில். அண்ட் இந்த மாதிரி இப்போது இது இந்த டவுட் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இது இங்கே இன்னொன்று இருக்குது, இந்த ஃபேன், இந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஃபேன் பட்டன் கொடுத்துக்கலாம். பிடிச்சாலும் பிடிக்காட்டினாலும் கொடுத்துக்கோங்க, நமக்கு பே பண்ணுறாங்க. ஸோ நான் கொடுக்குறேன் ஃபேன் பட்டனை. கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் வசதியாக இருக்கும். ஓ, இன்னொரு சாங்ஸும் வந்திருக்கு. அதாவது ஒரு சாங் வந்ததுக்கப்புறம் தான் இன்னொரு சாங் வருது. ஸோ இந்த சாங்கையும் நான் ப்ளே பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு 0.80ங்கிறது இருக்குது, 0.80ங்கிறது. இப்போ இந்த சாங்கு கேட்டால் எனக்கு 0.90 ஆயிரும். நான் ப்ளே பண்ணுறேன், 1 செகண்ட். இட்ஸ் லோடிங். அதாவது நீங்கள் ஒரு பாட்டு, உங்களுக்கு டிஸ்பிளேல ஒரு பாட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் அந்த பாட்டை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அடுத்தது இருக்கா இல்லையாங்கிறது தெரியும். இப்போ நமக்கு முன்னாடி இந்த ஒரு சாங் இருந்துச்சு, அதை கேட்டோம். அது கேட்டு முடிச்சு நம்ம ஃபேன் பாக்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் சாங் வந்துருச்சு. இப்போ அந்த சாங் 20 செகண்டை தாண்டிடுச்சு, 1 செகண்ட். முடிஞ்சோன்ன நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். யா, 30 செகண்ட் ஆயிடுச்சு, நமக்கு கிரெடிட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், 0.90 வந்திருக்கு. இன்னும் ஒரு சாங் கேட்டால் எனக்கு $1 வந்துடும். இப்போது இந்த சாங்க்கும் நான் இந்த ஃபேன் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா டவுன்லோடு பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், உங்கள் லைப்ரரியில் சேவ் ஆகிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த சைட்டில் நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ண போகிறோங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் கூகுளில் மியூசிக் எக்ஸ்ரேன்னு சர்ச் பண்ணி இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வருது பாருங்கள், ஏ லெவல் பிளேயிங் ஃபீல்டு மியூசிசியன். நீங்கள் சைன்அப் பண்ணணும். சைன்அப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு டீட்டெயில்ஸ் கேட்கும், அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும். அதில் நான் ஏற்கனவே ஃபில் பண்ணதுனால நான் எடிட் மட்டும் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரியான சில டீட்டெயில்ஸ் கேட்கும், இதில் நீங்கள் ஃபில் பண்ணணும். உங்கள் டேட் ஆஃப் பர்த்,
மேல் ஆர் ஃபீமேல், உங்கள் கண்ட்ரி, உங்கள் ஸ்டேட், சிட்டியை கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஜானர், நீங்கள் கேட்க போகிற மியூசிக் ராக்காக இருக்கணுமா, பாப், ஜாஸ், ஈஸி டு லிசனிங், சவுண்ட் ட்ராக், கிளாசிக்கல், எந்த மாதிரி ஜானர் வேணுமோ நீங்கள் அதில் அஞ்சை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் அஞ்சு செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆர்டிஸ்ட்டு, ஆர்டிஸ்ட் என்னதுன்னா ஏஆர் ரஹ்மான், ஜிபி பிரகாஷ், அனிருத், யுவன், இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஆர்டிஸ்ட்டை யார் உங்களுக்கு வேணுமோ அதை இங்கே வச்சுக்கலாம். ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, நம்ம ஆர்டிஸ்ட்டுங்களை இங்கே கொடுக்கும் போது சாங்ஸ் வரல. எனக்கு அந்த மாதிரி தான், நான் ஃபஸ்ட்டு ஏஆர் ரஹ்மான் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை தான் இங்கே வச்சேன், எனக்கு சாங்ஸ் கிடைக்கல. அதுக்கப்புறமேட்டு எனக்கு இவங்களை தெரியாட்டினாலும், நான் இங்கே உங்களுக்கு ஒரு ரெண்டு எழுத்து கொடுக்கும் போது சில லிஸ்ட்டு வரும், அதில் ஃபஸ்ட்டாக என்ன பேர் இருக்கோ அந்த பேரை கொடுத்துக்கிறது, அதுபடி தான் என் சாங்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு எனக்கு இன்பாக்ஸில். இவங்க யார் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. நமக்கு சாங்ஸு வரணும், அதுதான் முக்கியம். ஸோ அதனால் நான் கிடைக்கிற பேரை இங்கே வச்சுக்கிட்டேன், எனக்கும் சாங்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அடிக்கடியும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அதாவது அவங்க சாங்ஸே வராமல் அடிக்கடி சேஞ்ச் பண்ணி ஃபேன் பாக்ஸை கிளிக் பண்ணும் போது அடுத்தும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்களும் பண்ணுவீங்க, பண்ணிக்கோங்க. இதை நான் இந்த 10 ஆர்டிஸ்ட் பேரை இங்கே கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் இதுதான் உங்கள் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ், அதாவது ஃபேன் மேட்ச் டீட்டெயில்ஸ், எந்த ஊர், என்ன கண்ட்ரி, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ், உங்களால் நீங்கள் கேட்க போகிற சாங்ஸோட ஜானர், ஜனஸ் அண்டு ஆர்டிஸ்ட்டு நேம்ஸு, இவங்க சாங்ஸு தான் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ என்ன ப்ரொஃபைல் ரெடி ஆயிடுச்சு, நான் ஃபேன் மேட்ச் இன்பாக்ஸை கிளிக் பண்ணுறேன். நீங்கள் இதை ரெடி பண்ணி கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதேமாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இங்கே எந்த சாங்ஸும் இருக்காது, உங்கள் யுவர் இன்பாக்ஸ் இஸ் எம்டி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணுங்கள், ரெண்டு மூணு நாளில் வரும், இல்லைனா நாலா நாளும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு சாங்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரியான ஏர்னிங் ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் இந்த மணி ஏர்ன் பண்ணதை எப்படி எடுக்கணும்னா, நீங்கள் $20 மணி ஏர்ன் பண்ணணும், அதாவது ஏர்ன் 22 லேபிள் ஃபார் பே அவுட். நீங்கள் $20 ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த மணியை பே அவுட் பண்ணலாம் பேபால் மூலயமா. பேபால்லேருந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை மாற்றிக்கலாம். பேபால் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுங்கிறது என் பிளாகில் சொல்லியிருக்கேன், கீழே டிஸ்க் இங்கே சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த பிளாகில் போனீங்கன்னா பேபால் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுங்கிறது இருக்கும். மற்றபடி மித்த சைட்லேயும் எப்படி ஆன்லைனில் ஒர்க் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருப்பேன், என் பிளாகில் போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் பாய்.